ஆல்கஹால் அப்படிங்கிறது பல அடிமையாக்கக்கூடிய பொருட்கள்ல ஒரு விஷயமா இருக்கு. ஒரு பொருள் அடிமையா இருக்கிறதுக்கு அது மூளையுடைய செயல்பாட்டை மாத்தணும். ஆனால் ஆல்கஹால் நம்ம உடம்புக்குள்ள எடுத்துக்கும் போது அது செரிமான அமைப்பால் உறிஞ்சப்பட்டு இரத்த ஓட்டத்தில் வெளியிடப்படுது. அதுக்கப்புறம் அங்கேருந்து உடலில் இருக்கிற மற்ற உறுப்புகள் மூலம் பல பரவலான விளைவுகளை ஏற்படுத்துது. ஆனால் உறிஞ்சுதல் விகிதம் உண்மையிலேயே பல காரணிகளை பொறுத்து சேஞ்ச் ஆகலாம். ஆல்கஹால் அருந்துவதற்கு முன்னாடி நீங்கள் ரீசண்டாக ஏதாவது உணவு சாப்பிட்ருந்தீங்களா அப்படிங்கிறதும் இதில் ஒரு விஷயமா இருக்குது. உங்ககிட்ட இருந்தால் இது உறிஞ்சும் விகிதத்தை குறைக்கலாம். அதனால தான் வெறும் வயிற்றில் மது அருந்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்களால் பரிந்துரைக்கப்படுது. மூளைக்கு செல்ல ஆல்கஹால் இரத்த மூளை தடையை கடக்கணும். இது உங்கள் இரத்த நாளங்களுக்கும் மூளை திசுகளுக்கும் இடையில இருக்கிற ஒரு பாதுகாப்பு செல் அடுக்காக இருக்குது. ஆனால் இதை செஞ்சதுக்கப்புறம் அது நரம்பியல் செயல்பாட்டை பாதிக்க தொடங்கும். நியூரான்கள் செய்திகளை அனுப்பும் மூளை செல்களாக இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா அவங்க இதை செய்யறதுக்கு வழிகளில் ஒன்று நரம்பியல் கடத்திகள் அப்படிங்கிற ரசாயனங்களை பயன்படுத்துறது தான். அப்படின்னா ஏன் மதுவுக்கு அடிமையாகிறோம்? ஒரு பொருள் அடிமையாக இருக்க அது மூளையின் நடுவில் உள்ள மெசோலிம்பிக் டோபமைன் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஆழமாக டோபமைன் அப்படிங்கிற நரம்பிய கடத்தியின் அளவை அதிகரிக்கணும். டோபமைன் இன்பம் ரசாயனம் அப்படின்னு அழைக்கப்படுது. அதனால் போதை அப்படின்னு நினைக்கும் எதையும் செய்யும் போதெல்லாம் அது அதிகரிக்குது. ஆனால் ஆல்கஹால் சுவையானது, ஏன்னா அது சர்க்கரையிலிருந்து பெறப்படுது. மேலும் மதுவின் சுவையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விருப்பமானது ஓபியாய்டு அப்படின்னு சொல்லிட்டு மற்றொரு வகை நரம்பிக் கடத்தியின் செயல்பாட்டை அதிகரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி சொல்லுது. இப்போ இது ரொம்ப குழப்பமானதாக தோணலாம். ஏன்னா டோபாமைன் நம்முடைய இன்ப ரசாயனம் அப்படின்னு சொல்லி அறியப்படுது. ஆனால் ஓபியாய்டுகள் எதையாவது விரும்புவதை குறிக்குது. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்குது. டோபாமைன் மதுவை விரும்புகிறதையும் அதன் மீதான நமது இயக்கத்தையும் தூண்டுது. அதே சமயம் ஓபியாய்டுகள் நம்ம உண்மையிலேயே அதை குடிச்சிருந்தா அதை விரும்புகிறதா சொல்லுது. ஆனால் மூளைக்கு மதுபானம் அதை செய்ய முடியாது. இது நமது தடைகளை குறைக்கிறதுக்கும் நல்ல அறியப்பட்டதாக இருக்கும். ஒரு புறம் இது நாம் வேணும்னே தேடுற ஒன்றா இருக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே மது அருந்துறது நம்ம ரொம்ப சமீபமாக உணரக்கூடும், குறிப்பாக நாம் கூச்சமாக இருந்தால். ஆனால் தடுப்பு இழப்புக்கு எதிர்மறையான அம்சம் இருக்குது. அது ரொம்பவும் ஆபத்தானது. ஆல்கஹால் ஆபத்துகளாக எடுக்கும் நமது நாட்டத்தையும் அதிகரிக்குது. அதனால் நாம் எவ்வளவு அதிகமாக குடிக்கிறோமோ அவ்வளவு குறைவாக தடை செய்யப்படலாம். ப்ரீஃப்ரோண்டல் கார்டெக்ஸ் அப்படிங்கிற மூளையின் ஒரு பகுதியில் செயல்பாட்டை குறைப்பதன் மூலியமாக ஆல்கஹால் இதை செய்யுது. மேலும் உளவியல் இந்த பகுதி நமது மத்திய நிர்வாகியாக கருதப்படுது. அதனால் இது நம்முடைய தர்க்க ரீதியான நியாயமான பகுத்தறிவு நடத்தையின் இருக்கையா இருக்கு. இந்த பகுதியில செயல்பாட்டை குறைக்கிறது மூலமா மது இந்த காரண குரலை திறம்பட அடக்குது. நீங்க எப்போதாவது ஒரு நல்ல இரவுக்கு பிறகு, ஒருவேளை அல்லது இரண்டு பானங்களுக்கு பிறகு எழுந்திருந்தா, நீங்க பேசிய அல்லது செய்த முட்டாள்தனமான ஒன்றை கண்டு நீங்க ரொம்பவும் சங்கடமா உணர்ந்தா ப்ரீஃப்ரோண்டல் கோர்டெக்ஸில் ஆல்கஹால் அதன் விளைவுகளுக்கு நீங்கள் நன்றி சொல்லலாம். இந்த விளைவுகளுக்கு மேல் அதிகமாக ஆல்கஹால் வந்து உணர்திறன் செயலாக்கத்தை மந்தப்படுத்தும் திறன் கொண்டது. மேலும் பாத்தீங்கன்னா இது வலிமை மிகுந்த தூண்டல்களின் செயலாக்கத்தையும் உள்ளடக்கியது. முதுகு தண்டுவடத்துல ஓபியாய்டு செயல்பாட்டை அதிகரிக்கிறது மூலமா இந்த வலி நிவாரண விளைவுகளை ஆல்கஹால் அடைவதற்கு ஒரு வழி தெரிகிறது. ஓபியேட் மருந்துகள், மார்பின் போன்றவை நன்கு அறியப்பட்ட வலி நிவாரணிகளாக இருக்கும். ஏன்னா அவை ஓபியாய்டு ஏற்பிகளிலும் செயல்படுது. மதுவின் மற்ற அறியப்பட்ட விளைவுகள் ஒன்று, அது உங்களை ரொம்ப சூடா உணர வைக்கும். உண்மையிலேயே சிலர் ஒரு பானத்திற்கு அல்லது இரண்டுக்கு பிறகு முகம் அல்லது கழுத்துல காணக்கூடியதாக மாறலாம். ஆல்கஹால் இதை செய்யுது. ஏன்னா இது உங்க இரத்த நாளங்களை விரிவுபடுத்துது, இரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது. குறிப்பா தோல் மேற்பரப்புக்கு அருகில் இருக்கிற பாத்திரங்கள்ல இது நிகழும். இது நிகழும்போது உங்கள் பெரும்பாலான தெர்மோன் ஸ்டெப்டுகள் இங்கு தான் ஒரு இருக்குது. மேலும் இவை வெப்பநிலையை கண்டறியத்துக்கும் திறன் கொண்ட செல்களாக இருக்குது. ரத்தத்தில் சூடான ஓட்டம் இந்த செல்களால் எடுக்கப்படுது. அதனால் நீங்கள் சூடாக உணர்வீங்க. உண்மையிலேயே உங்கள் மைய வெப்பநிலை குறைகிறது. ஏன்னா மேற்பரப்பு இரத்த நாளங்களை விரிவுபடுத்துறது உடலை குளிர்விக்கும் வழிமுறையாக இருக்குது. கூடுதலாக முகத்தில் சிவந்து போகிற எதிர்வினை எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய முக்கியமான ஒன்றாக இருக்குது. மேலும் இது ஆல்கஹால் வளசதி மாற்றத்தில் உங்கள் உடல் எவ்வளவு சிறப்பாக செயல்படுது அப்படிங்கிறத தொடர்புடையது. முதல் படி, ஆல்கஹாலை அசிடால்டிஹைடாக உடைக்கிறது. நீங்கள் ஆல்கஹாலுக்கு பதிலாக எளிதாக ப்ளஸ் செஞ்சால் இந்த முதல் படியில் நீங்கள் ரொம்பவும் நல்ல ஒரு ஃபீலிங்கை நீங்கள் உணர்வீங்க. இருந்தாலும் அசிடால்டிஹைடை மேலும் வளசதி மாற்றம் செய்வதில் நீங்கள் அவ்வளோ சிறப்பாக இல்லை அப்படிங்கிறத உணர முடியும். அதனால் அது உடலுக்கு உள்ளர உருவாகுது. அப்புறம் துரதிருஷ்டவசமாக இது ஒரு நச்சு பொருளாக இருக்குது. அதனால் அது உடலில் செல்கள் சேதத்தை ஏற்படுத்தும். எனவே நீங்கள் எளிதாக ப்ளஸ் செஞ்சால் துரதிருஷ்டவசமாக நீங்கள் ஆல்கஹால் தொடர்புடைய புற்றுநோய்களை உருவாக்கும் அபாயத்தில் இருப்பதாக கருதப்படுவீங்க. மேலும் நேர்மறையான குறிப்பில் நீங்கள் மதுவுக்கு அடிமையாகிற அபாயம் குறைவாக இருக்கும். நிச்சயமா இது மதுவுக்கு பதில் டோபமைன் அதிகரித்தால் மது மூளையில் குறைந்த நேரமே இருக்கும். சிலவற்றில் மூளைகளை ஆல்கஹால் ஏற்படுத்தும் விளைவுகள் அதை உட்கொள்ள விரும்புவதையும் பிறகு அதை விரும்புவதையும் ஏற்படுத்துது. ஆனால் அது ரொம்பவும் ஆபத்தான பொருள். நாம் அந்த முதல் சிப் எடுக்கிற முன்னாடி இதை மனசுல வச்சுக்கணும்.